இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹமாஸினுடைய சுரங்கப்பாதையினுடைய வியூகம் தான். அந்த வியூகத்துக்கு பயந்து தரைவழி தாக்குதலையும் நிப்பாட்டி இருக்கு. அதற்கு காரணமாக அமெரிக்காவினுடைய வாய்ஸ். இதுக்கு மேலே நீ உள்ளே போகாத, இங்கே பெரிய அளவிலான மனித உரிமை பிரச்சனைகள் உலக நாடுகள் மத்தியில் எழுந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் நிறையா நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீயே ஆக்கிரமிப்பாளன் தான், அதனால் கொஞ்சம் அடக்கி வாசி தம்பி அப்படின்னு இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் வந்து தண்ணியை திறந்து விட்டுருக்கு. என்னது, கர்நாடகாவில் திறந்து விட்டது மாதிரி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அங்கே ஒரு பெரிய பைப் லைன் போகுது. இஸ்ரேலில் இருந்து காசா ஏரியாவுக்கு போகக்கூடிய பைப் லைன் மூலியமாக தான் அங்கே தண்ணி சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. 6 நாட்களாக ஒரு சொட்டு தண்ணி கொடுக்காத இஸ்ரேல் 7வது நாளாக தன்னுடைய உயிருக்கு பயந்து தண்ணியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குடி தண்ணீர் அப்படிங்கிற ஒன்று காசாவில் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா, 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் மக்கள் வந்து வெளியில் போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். 11 லட்சம் பாலஸ்தீனர்கள் இந்த காலஸால இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் அகதிகள் மாதிரி சொந்த நாட்டில் இருந்து விரட்டி அடிச்சிருக்கு இஸ்ரேல். அதுக்கான காரணம் அப்படின்னா, உயிரை காப்பாற்றிக்கணும்னா தப்பிச்சு போங்க அப்படின்னு. ஹமாஸ் எவ்வளவோ தடுத்தாங்க, ஆனால் ஹமாஸ் போராளிகளுடைய குரல் அங்கே எடுக்கலை. மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தின உடனேயே மக்கள் வந்து தங்களுடைய உயிருக்கு பயந்து அப்படிங்கிறத விட தன்னுடைய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள், ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் தூக்கிட்டு ஓடினாங்க 3 மணி நேரம் கேப்பில். அந்த 3 மணி நேரம் போர் வந்து நடக்காது அப்படின்னு சொன்னாலுமே இஸ்ரேல் 85 பேரை கொன்று குவித்திருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாயிருக்கு. எகிப்தை நோக்கி போகக்கூடிய மக்கள் எகிப்தும் பயந்துகிட்டு இருக்கு. 90 லட்சம் அகதிகள் இங்கே இருக்காங்க. இவங்களை தாண்டி உள்ளே வர்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. அதனால் கேட்டில் வந்து 1000 பேராக உள்ளே விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் வந்து வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, மீண்டும் கூடிய அமைச்சரவை. இஸ்ரேலில் வந்து ஒரு பெரிய அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. நெதன்யாகு தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக ஒரு மௌன அஞ்சலிக்கு பிறகு ஒய்யாரமாக ஒரு குரலை பதிவு செய்திருக்கா. வி ஆர் ஸ்டார்டட் அப்படிங்கிற வார்த்தை, வி வில் வின் அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சிருக்காரு. சவுதி அரேபியா தலைமையில் 57 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்சி அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு பாலஸ்தீனத்துக்கு எதிராக அவங்க சில விடயங்களை செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றுபடணும் அப்படிங்கிறது தான் அதில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள். அந்த அடிப்படையில் அரபு நாடுகள் எல்லாராக ஒன்று கூடி அடுத்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. அதனால தான் பயத்தில் தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. அதுக்கு அமெரிக்காவில் நடந்த அந்த மனித உரிமை மாநாடு இருக்கு இல்லையா, அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் தன்னுடைய மனைவியோட கலந்துகிட்ட மீட்டிங், அதில் எழுப்பிய ஒருவருடைய குரல், மனித உரிமை ஆர்வலர் எழுப்பிய குரலும் ஜோ பைடனுடைய இதயத்தை உலுக்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனை தொடர்ந்து தான் இஸ்ரேல்கிட்ட இந்த கோரிக்கையை வச்சு இஸ்ரேல்கிட்ட இந்த விஷயத்தை செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அல்ல குவா அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ 24 மணி நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இன்னும் வெளியில் போக முடியாமல் அங்கே 5000 பேர் அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் வெளியில் ஏற்ற முடியாத நிலை ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க இஸ்ரேல். பட் அங்கேருந்து யாருமே வெளியில் போக முடியல, வெளியிலையும் போகலை. சில பேர் மட்டும் வந்து நடக்க முடிஞ்சவங்க மட்டும் வெளியில் போயிருக்காங்க. அறுவை சிகிச்சைக்கு தேவையான ரத்தமும் பவர் சப்ளை அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அந்த எக்யூப்மெண்ட் எதுவுமே கையாள முடியாமல் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருக்காங்க. ஏன்னா அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு கரண்ட் முக்கியம். ஸோ பவர் சப்ளை இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால அறுவை சிகிச்சைகள் எல்லாமே அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கங்கிற தகவல் வெளியாகிருக்கு. லெபனான், இஸ்ரேல், காசா, எகிப்து, மேப்பை பொறுத்தளவில் இது இப்படி தாங்க வருது. இஸ்ரேலுக்கு பேக் சைடில் லெபனான் இருக்குது, அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு கீழே காசா, காசாவுக்கு அடுத்து எகிப்து. ஸோ இஸ்ரேல் தாக்குதல் நடந்த இஸ்ரேலுடைய அந்த வடக்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலுடைய தெற்கு பகுதியில் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து தாக்குதல் நடத்தி, ஏற்கனவே இஸ்ரேல் தான் ஃபஸ்ட்டு லெபனானுடைய தெற்கு பகுதியில் வந்து குண்டு போல பொழிஞ்சது. அதன் அடிப்படையில் லெபனானுக்கு சண்டைக்கு வாங்கன்னு கூப்பிட்டதன் அடிப்படையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு இப்போது இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ஸோ மேப் அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய லெபனான்லேருந்து தாக்குதல் நடக்குது. இந்த பக்கம் காசாவுக்கு அவுட் சைடில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு டைரெக்டாக இங்கே தாக்குதல் நடக்குது. ஸோ தரைவழி தாக்குதலை வந்து தொடரணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் தடையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான்
ஒகேட்ஸ் அப்படிங்கிற நாய்கள். இந்த ஒகேட்ஸ் அப்படிங்கிற நாய்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்களில் இருக்கக்கூடிய 2500 டனல்ஸ் சொல்லியிருந்தோம்ல. ஃபஸ்ட்டு அதை பிரேக் பண்ணது நம்ம தான் பிரேக் பண்ணியிருந்தோம், பிரேக்கிங் நியூஸாக கொடுத்துருந்தோம். அந்த டனல் வழியாக வந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் வந்து ஹமாஸ் போராளிகள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட பழைய ஆயுதங்கள் தான் இருக்குது, AK-47 உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க, எல்லாமே ஹோம்மேடு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ தான் வந்து சேட்டலைட் சேனல்ஸ்லாம் அதை வெளியில் கொண்டு வராங்க. நம்ம அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்க வெப்சைட் மூலமாவும் அல்ஜீரா எப்படி இஸ்ரேலில் தடை பண்ற அவங்க போய் அங்க ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்த டயத்தில் இப்போ அல்ஜீரா வந்து உள்ள என்றாய் அவங்களால செய்தி சேகரிக்க முடியலங்கிற தகவல் வழியா இருக்கேன்னா, இஸ்ரேல் அரசு அல்ஜீராவுக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிபிசி மூலியமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பிபிசி ஒன் சைட் நியூஸாக மாறி போச்சு. எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் யூகேல இருக்கக்கூடிய உங்க நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. எப்படி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து இஸ்ரே அங்கே யூகேல வந்து பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய கொடி ஒன்று ஏற்றப்பட்ட கொடியை வந்து அகற்றி பாலஸ்தீனத்தினுடைய கொடியை யூகேல இது பண்ணாங்க. யூகேனுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷிசுனாக் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உயர் சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூதர் கேட்டகரியில் வம்சாவளியில் வரக்கூடியவங்க தான். அப்படிப்பட்டவங்க வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணும்போது அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சில நடவடிக்கைகள் செய்வாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. அந்த வகையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய யூகேல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் பிபிசி நிறுவனமும் இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளை மட்டும்தான் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உண்மையை வெளியிடாத பிபிசியும் வன்மையாக கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. கார் ட்ராப்ஸ் முகமது அகிலி அப்படிங்கிற ஒரு நபர் யாருன்னா வந்து இவர் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பினுடைய ஒரு தலைவர். அவர் வந்து கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான கொலை முயற்சிக்கான முயற்சி அவர் மேலே நடந்திருக்கு. அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது. இன்னும் வந்து டெத் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் வரலை, பட் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தி அவர் மேலே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுக்கு காரணம் வந்து மொசாட் அமைப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வழியாக இருக்குது. ஏற்கனவே உளவு அமைப்பை சேர்ந்த ஈரானில் இருக்கக்கூடிய உளவு அமைப்பை சேர்ந்த ஒருத்த நபரை வந்து ஏற்கனவே வந்து மொசாட் அமைப்பு கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் பைக்லேயே போய் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் வந்து அதே மாதிரியான ஒரு அட்டாக் வந்து இப்போ நடந்து அவரை முகமது அகிலியை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டெத் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. இன்னும் ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய முடியும், பட் அட்டாக் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறம் ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சவுதி அரேபியா வந்து இப்போதைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு யாருக்கு வந்து ஏற்கனவே இஸ்ரேலோட போடப்படக்கூடிய ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க சவுதி அரேபியா. சவுதி அரேபிய இளவரசர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இஸ்ரேலோட போடப்பட்ட ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்காரு. இஸ்ரேலோட நடந்த பேச்சும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டாங்க. ஏற்கனவே வந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒவ்வொரு நாடு நாடாக போய் பேசிட்டு நாளைக்கு வந்து அமெரிக்கா திரும்புகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா நாடுகளோடையும் அவர் கிட்டத்தட்ட ஜோர்டானுடைய மன்னரோடலாம் நேரடியாக, ஏன்னா அவர் வந்து முகமது நபியுடைய நேரடி வாரிசு 46வது வாரிசு நினைக்கிறேன், அவரோட நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இப்போ வந்து எல்லா நாடுகளோடைய பேச்சுவார்த்தை நடத்தி நாளைக்கு வந்து போயிடுவார் அமெரிக்கா போயிடுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதுக்காக நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய. ஸோ ஏமனில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கு, அந்த கிளர்ச்சியாளர்களை வெளியேற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு ஏமன் அரசு தயாராக இல்லை, அதனால் அவங்கள நிப்பாட்டி வச்சுருக்காங்க. லண்டனில் இதே மாதிரியான பெரிய அளவிலான போராட்டங்கள் நடக்குது. லண்டனில் வந்து முகமூடியை மறைச்சு வந்து போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படிங்கிற முகத்தை வந்து காட்ட மாட்டுறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ லிஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பூரா வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, அவங்கள வந்து நீங்கள் வந்து பணி வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரிசைனேஷன் லெட்டர் அவங்ககிட்டருந்தே வாங்கிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க. அதனால் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அடிப்படையில் போராடுறாங்க, அதுதான் முக்கியம். ஸோ அவங்க போராட்டம் நடத்துறதுங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால
அந்த மக்களை வந்து ஒடுக்கக்கூடிய வகையில் வந்து யூகே அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலிமா ப்ரெஷர் கொடுத்து அந்த நபர்களை வந்து வேலை இழக்கக்கூடிய அபாயத்துக்கு உண்டாக்குறாங்க. இதனால் முகத்தை மறைச்சு அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இப்படி முகத்தை யார் யாரெல்லாம் மறைக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கைது பண்ணி அவங்களுடைய முகத்தை வந்து முகமுடியை எடுத்து அவங்கள பற்றிய விவரங்களை சேகரித்து அவங்க பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கு தகவல் சொல்லி அவங்கள அந்த வாழ்வாதாரத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீ எப்படி போராடுவேன்? உனக்கு உண்டான வாழ்வாதாரத்தை கட் பண்ணிட்டானா உனக்கு போராடக்கூடிய சக்தி இருக்காது. தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நீ 8 நாள் கத்துவேன், மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நாள் கத்துவியா, 6வது நாள் உன்னுடைய குரல் டவுன் ஆகும்ல, அதுதான் எனக்கு தேவை. இதைத்தான் வந்து யூகே அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளையும் முடக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செய்வாங்க, ஆனால் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே நம்ம மக்களுக்காக போராடுறோம் அப்படிங்கிறதுனால தான் என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் இல்லை, நியாயத்தின் எதுவோ எது நியாயமோ அதனுடைய பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையிலையும் சில செய்திகள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, வெளிவராத செய்திகளையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, வெளிவந்திருக்கக்கூடிய உண்மையான செய்திகளையும் மக்கள் மத்தியில் தோல் உறுத்து காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் ஹமாஸ் படைத்தளபதி ட்ரோன் தாக்குதலில் பலியாயிருக்காரு அப்படிங்கிற செய்தி, அலி காதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பலியாயிருக்காரு அப்படின்னு. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்போ செல்வ செழிப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால், கிடைக்கக்கூடிய தண்ணியை வச்சு சிறப்பாக விவசாயம் செய்கிறதுல வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இஸ்ரேல். இன்றைக்கெல்லாம் நமக்கு இவ்வளோ தண்ணி இருக்குது அதை பூரா கடலுக்கு விடுறமே, ஆனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் தண்ணி கிடச்சா கூட அதை சேர்த்து வச்சு அதை சிறப்பாக விவசாயம் பண்ணுறதில் கெட்டிக்காரங்க. உண்மையிலேயே புத்திசாலி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய அறிவு ஆக்கப்பூர்வமானதாக இருக்க வேண்டும், அழிவை நோக்கி இருக்கக்கூடாது. நாடுகளை பிடிக்கிறதுங்கிறது ஒரு வல்லரசு நாடா எல்லாரும் உருவாகணுங்கிறது உண்மைதான். அதுக்காக வந்து அடுத்த வீட்டு ஆட்டை போடுறதுல என்னுடைய திறமையை காட்டுவேன் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு தப்பானது, சரியா? அப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்முடைய இதவங்களா மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது எவ்வளவு தூரம் அப்பட்டமான அசிங்கமான ஒரு விஷயமோ அதே மாதிரியான காரியத்தை தான் இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கு. சோ சமாதானத்துக்கு சீனாவை அழைக்கக்கூடிய அமெரிக்கா அப்படின்னு, அமெரிக்காவால் ஒரு விஷயத்தை தனிப்பட்ட முறையில் செய்ய முடியல. அதனால் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் பேஸாக இருக்கக்கூடிய சைனாவை கூட துணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க, நீ வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து அமெரிக்காவும் சீனாவும் ஒன்றாக இணைகிறதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், இதை ஜி ஜின்பிங் ஏற்றுப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஜோ பைடன் இன்னைக்கு வந்து அரசியல் மாற்றம் வந்து அமெரிக்காவில் நடக்க போகுது, அதனால் அவருடைய பதவியை அவர் காப்பாற்றுகிறதுக்காக உக்ரைனுக்கு அளிக்கக்கூடிய நிதி உதவியை நிப்பாட்டிட்டு அமெரிக்க காங்கிரஸ் சபையில் வந்து எழுத்துப்பூர்வமாக அங்கீகாரம் கிடைச்சதற்கு பிறகு இங்கே இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கான எல்லா வேலைகளையுமே அமெரிக்கா செய்ய போகுது. ஸோ உக்ரைனை கலட்டி விட்டு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு பவரை உண்டாக்குறதுக்கான வேலையை வந்து மறைமுகமாக அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இஸ்மாயில் அவர் யாருன்னு பார்த்தா ஹமாஸ் அரசியல் குழு தலைவர். அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள்லாம் வெளியில் போகாதீங்க, நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பட் மக்கள் வந்து என்ன அப்படின்னா, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாததுனால வெளியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ எகிப்துக்கு போகக்கூடிய அவங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது சில பேருக்கு முடியுது, சில பேருக்கு முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அங்கேயே சில பேர் முடங்கி போய் கிடக்கிறாங்க அப்படிங்கிறது. பள்ளிக்கூடங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பட் பள்ளிக்கூடங்கள் கல்லறைகள் முதற்கொண்டு எல்லா இடங்களையுமே இஸ்ரேல் கருணையின்றி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்குங்கிற செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னொரு புறம் லெபனானில் இருந்து வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. 4 இடங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதல் இதுவரைக்கும் நடத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நெதன்யாகு வலியுறுத்தியிருக்காரு. அதே நேரத்தில் சுரங்கப்பாதையினுடைய ரகசியங்கள் அடங்கிய மேப் வந்து திருடுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது அந்த ஒகேட்ஸ் அப்படிங்கிற நாய்கள். அந்த ஒகேட்ஸுங்கிற நாய் ரகத்தை வச்சு தான் மோப்ப சக்தியை வைத்து எங்கெங்கெல்லாம் சுரங்கம் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த எப்படி சொல்கிறது அதனுடைய மேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அது எந்த பாதை வழியாக எந்த பக்கம் போக முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த வரைபடம், அந்த வரைபடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எளிமையாக இந்த டனல் வழியாக போய் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை எளிமையாக, ஏன்னா ஒரு டனல் வழியாக போயிட்டு ஒரு பாதை இருக்குன்னு வச்சுங்களேன், எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர். நீங்கள் ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு பெருமைப்பட முடியாது. 2500 சுரங்கப்பாதைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி போகுது, என்ன வழியில் போகுதுங்கிறத அந்த நாய்கள் மூலியமாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒகேட்ஸுங்கிற நாய்கள் மூலியமாக தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்பினர். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரைவு தீர்மானம் ஒன்று ரஷ்யா வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. அந்த வரைவு
தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாக்கெடுப்பு நடத்துறதுக்காக ஐநாவை புஷ் பண்ணுறது, இந்த புஷ் பண்ணுறதுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டா அப்படின்னா கண்டிப்பாக போர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் ரஷ்யாவினுடைய திட்டம். அந்த வகையில் வந்து வீட்டோ அந்தஸ்து பெற்ற நாடுகள்னு பார்க்கும்போது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா அண்ட் ரஷ்யா. இப்போ ரஷ்யா முன்னெடுப்பு செஞ்சிருக்கு, இதை வந்து வீட்டோவில் இருக்கக்கூடிய அங்கத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாலு நாடுகள் ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு எதிராக நிற்பது கண்டிப்பாக அமெரிக்காவும் பிரிட்டனும் தான். ஸோ இவங்களுக்கு எதிராக வாக்களித்தாங்க, மொத்தம் 15 நாடுகள் இருக்குங்க. அந்த 15 நாடுகளில் 9 நாடுகள் வந்து பாசிட்டிவாக வாக்களித்தா கூட மீதி இருக்கக்கூடிய 5 நாடுகள், 10+9 நாடுகள் ஆதரவாக வாக்களித்தாலும் ஒரு நாடு எதிராக வாக்களித்தா கூட பிரச்சனை கிடையாது. வீட்டோவில் வந்து எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு நாடு இருந்தாலுமே அந்த தீர்மானம் வந்து நிறைவேற முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவும் பிரிட்டனும் வந்து ரஷ்யா கொண்டு வரக்கூடிய தீர்மானம் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அமெரிக்கா ரஷ்யா முன்னெடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்குமா, போரை நிறுத்துவதற்கு வலியுறுத்துமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இப்படி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து போரை நிறுத்தி தான் ஆகணும். ஹமாஸ் படையினரும் இதை இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ அமெரிக்க அதிபர் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வியும், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய நபர்களும் அமெரிக்காவில் நிறையா பேர் இருக்காங்க, அமெரிக்க மக்களும் நிறையா பேர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஓட் பேங்கை பாதிக்கும் அப்படிங்கிற அச்சம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடனுக்கு எழுந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் அவர் தான் வேட்பாளராக இருக்க போகிறாரு. ஸோ இப்போது ரஷ்யா முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்த தீர்மானம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமெரிக்காவும் லண்டனும் ஆதரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகளும் ஒளிர்விட தொடர்ந்திருக்கு. கூடிய விரைவிலேயே போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பு வெளியாகும். அவங்கவுங்களுடைய இடம் அவங்கவுங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் வேர்ல்டு மேப்பில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.